எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் சூர்யாவோடைய எதற்கும் துணிந்தவன் இந்த படத்தை பற்றின ஒரு சில இஷ்யூஸ் இந்த படத்துக்கு பின்னால் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா திரையுலகம் மட்டும் கிடையாது, மொத்த உலகமுமே இந்த கொரோனாவில் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு படங்கள்லாம் ரிலீஸ் ஆக முடியாமல் வட்டி அது இதுன்னு பெரிய பிரச்சனையில் வந்துட்டு ஒரு சில பேர் இருந்தாங்க. அந்த நேரத்தில் சூர்யா வந்து சூராரை போற்று அப்படிங்கிற ஒரு படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணார். அந்த காலகட்டத்துக்கு அது சரி தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆகலை, சரி ஓடிடியில் ரிலீஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி திரையரங்க உரிமையாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கள்லாம் வந்துட்டு ஒரு காம்ப்ரமைஸுக்கு போனாங்க. அதுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா சூர்யாவுடைய ஒரு சில படங்கள் ராமே ஆண்டாலும் ராவணம் ஆண்டாலும் அடுத்தது வந்த அதுக்கு பிறகு வெளிவந்த உடன் பிறப்பு அதுக்கப்புறம் வெளியே வந்த ஜெய் பீம் இன்னும் ஒரு சில படங்கள் வரிசை கூட பார்த்திங்கன்னா அமேசான் பிரைமுக்கு தான் வந்துட்டு சேல்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்னாச்சு, இந்த ஜெய்பிஎம் ரிலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடியில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் சொல்லலாம். உலகத்தர செயலி இந்த ஐஎம்டிபி அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு தான் முதலிடம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை சந்தித்த படம், ஓடிடியில் வெளியான படம். திரையரங்கில் வந்து வெற்றி அடைஞ்சது அப்படின்னா வந்துட்டு ஒரு லாஜிக்காக சொல்லுவாங்க, சரி இந்த படம் வந்து பிரபலமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் ஓடிடியில் வெளியே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை சந்தித்த ஒரு படம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜெய் பீம். அந்த வெற்றி வந்துட்டு எப்படி பார்த்தாங்க திரையரங்க உரிமையாளர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்களும் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, இனி சூர்யாவுடைய படம் திரையரங்கில் நாங்கள் வரவிட மாட்டோம், அவர் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாரு, ஓடிடியிலே ரிலீஸ் பண்ணிக்கிட்டோம், ஓடிடி நாயகன் சூர்யா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு ஒரு பட்டம் கொடுத்து நக்கல் பண்ண ஆரம்பித்தாங்க. பயங்கர எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இனி வந்துட்டு சூர்யா படம் தியேட்டரில் எப்படி வருது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ரஜினியோடைய பாபா படம் வந்துட்டு மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாச்சு தமிழ்நாட்டில். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாமக சேர்ந்த ராமதாஸ் அவர்கள்லாம் பண்ணாங்க, அவர்களும் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களும் அந்த திரைப்படத்தை வரவிடாமல் தடலாம் பண்ணாங்க. அதேமாரி படம் வெளியே வந்தப்போ அந்த பெட்டியெல்லாம் கொண்டு போய் எரித்தாங்க, சில தியேட்டர்களை எரித்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தித்தாளில் அன்னைக்கு செய்தி வந்துச்சு. அப்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா ராமதாஸ் ஒரு அறிக்கை கொடுத்தாரு, இனி ரஜினிகாந்த் படம் தமிழ்நாட்டில் வெளியே வந்தால் அவர் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியம் அப்படின்னே கேப்ஷன் கொடுத்தாங்க பத்திரிகைகளில். இப்படியே கேப்ஷன் கொடுத்தாங்க, இனி ரஜினிகாந்த் படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுதுன்னா அவர் போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் பார்க்கலான்னு சவால் விட்டாங்க. அதுக்காக ரஜினி சோர்ந்து போயிடலை, ஒரு சரியான பிளான் பண்ணார். அது என்ன அப்படின்னா அவரோட அடுத்த படத்தை உடனே சிவாஜி ஃபிலிம்ஸுக்கு பண்ணார். பிரபுவை கால் பண்ணி போட்டு நம்ம வந்து சந்திரமுகி அப்படிங்கிற ஒரு படம் பண்ணுறோம், பி வாசு டைரக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னோடனே விஷயம் காட்டு தீ மாதிரி பரவிச்சு, சிவாஜி ப்ரொடெக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அந்த பாமகவை சேர்ந்த தொண்டர்களாக இருக்கட்டும் இல்லை கட்சி தலைமையாக இருக்கட்டும் அவங்களால நெருங்க முடியல. அதுக்கு காரணம் சிவாஜிங்கிற அந்த மிகப்பெரிய பிம்பம், இவங்களை யாரையும் கிட்ட நெருங்க விடலை. படமும் பார்த்திங்கன்னா மற்ற படங்களை விட அந்த சந்திரமுகி ரஜினிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த படம்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது முடிவு பண்ணாங்க, ரெண்டாவது படம் எப்படி வருது நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னாங்க. ரஜினி ரொம்ப பொறுமையாக என்ன பண்ணார், ஏவிஎம்மில் போய் உட்காந்து பேசினார், அடுத்த படம் நாம் பண்ணுறோன்னாங்க. ஸோ அடுத்த படமும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம், சங்கர் டைரக்ட் பண்ண படம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏவிஎம்க்கு ஒரு மிகப்பெரிய வசூல் கொடுத்த படம் ஏவிஎம் ரீஎன்ட்ரி ஆன படம். ஸோ அந்த ஏவிஎம்ங்கிற பிம்பம் அவங்கள கிட்ட நெருங்க விடலை. யார் எந்த ரஜினிகாந்த் படம் இனி தமிழ்நாட்டில் வந்ததுன்னா போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம்னு சொன்னாங்களோ அந்த டீம் இந்த ரெண்டு படத்துக்குமே ஒன்றும் பண்ண முடியல. காலப்போக்கில் வந்துட்டு அந்த வன்மம்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கி அண்ணாத்தை வரைக்கும் பார்த்திங்கன்னா படம் நல்லாவே ரஜினிகாந்த் வைக்கிறது. ஸோ இதே ஒரு விஷயம் தான் இப்போ இன்றைக்கி சூர்யா படத்துக்கு நடந்திருக்கு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சாங்களோ இனி சூர்யா படம் தியேட்டருக்கு எப்படி வருது நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லி பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நான் பேர் சொல்ல வரும்ல, திரையரங்க உரிமையாளர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கங்கணம் கட்டினாங்க. ஆனால் இப்போ அது வந்துட்டு மழையில் நனைஞ்ச பட்டாசு மாதிரி நமுத்து போச்சுன்னு தான் சொல்லலாம். அதுக்கு காரணம் எதற்கும் துணிந்தவன் படம் வந்து பார்த்திங்கன்னா சன் பிக்சர்ஸோடைய படம். ஸோ சன் பிக்சர்ஸோடைய படங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க இந்த படத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவுக்கு நாங்கள் எதிரி இல்லை, சூர்யா ஒன்றும் எங்களுக்கு எதிரி கிடையாது, அவர் ஓடிடிக்கு போட்டோம் திரையரங்குக்கு வரட்டும் எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்றைக்கி யாரெல்லாம் சூர்யாவை எதிர்த்தாங்களோ ஓடிடிக்கு போயிட்டாருன்னு சொல்லி அவங்கெல்லாம் இன்றைக்கி வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் எதற்கும் துணிந்தவன் படத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய சன் பிக்சர்ஸுங்கிற பிம்பம், இந்த திமுகங்கிற பிம்பம், கலாநிதி மாறன்,
முறை சொல்லி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த பிம்பம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாயை அடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வந்துக்கிட்டே இருக்கணும் இனி வரும் காலங்களில். ஏன்னு கேட்டிங்கன்னா விரோதம்ங்கிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஏதாவது ஒரு காரணத்தை தேடிக்கிட்டு நம்ம காம்ப்ரமைஸ் ஆக தான் பார்க்கணுமே தவிர. ஏன்னா சொல்லுவாங்க, பேசுகிறதுக்கு வந்துட்டு பேசாமல் இருக்கிறதுக்கு 1000 காரணம் தேடுறதை விட பேசுறதுக்கு 1 காரணம் தேடுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமாதானம் ஆகிறதுக்கு எத்தனை காரணத்தை வேணாலும் தேடுங்க, ஆனால் சண்டை போடுறதுக்கு தயவு செஞ்சு எந்த காரணமும் தேவையில்லை. வேறு ஒரு சினிமா தகவல் சினிமா ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.